சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 92வது பத்தியை நான் வாசித்து காட்ட பிழைகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது இதயங்கள் பொது நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டால் இப்புவியில் உள்ள எதையுமே நாம் புறம் தள்ள முற்பட மாட்டோம். பிற உயிரினங்கள் மேல் நாம் காட்டும் வெறுப்பு சில நேரங்களில் அவற்றை துன்புறுத்த எத்தனைக்கும் முயற்சிகள் போன்றவை இறுதியில் மனித இனத்தின் வெறுப்பிலும் துன்புறுத்துவதிலும் சென்று அடையும் என்பது நிச்சயம். நம்மிடம் ஓர் இதயம் மட்டுமே உள்ளது. ஆகவே பிற விலங்குகளை துஷ்பிரயோகம் செய்யும் அதே இதயம் மனித உறவுகளையும் துஷ்பிரயோகம் செய்ய தயங்கவே தயங்காது. பிற உயிரினங்களை வதைக்கும் ஒவ்வொரு செயலும் மனிதனுடைய மாண்புக்கும் மரியாதைக்கும் எதிராக செய்யப்படும் செயல் என்று கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி போதனைகள் 2418 எண்ணிலிருந்து வாசித்து அறிகிறோம். இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து நிலைகளிலும் நமது அன்பை காட்டாமல் ஒரு சிலவற்றை மறந்துவிடும் போது நாம் பொய்யர்களாக ஆக்கப்படுகிறோம். இதை பற்றி எழுதுகையில் டொமினிக்கன் நாட்டு ஆயர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். சமாதானம், நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இம்மூன்றுமே ஒன்றோடொன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தனித்தனியாக பிரித்தெடுத்து தனித்தனியாக பார்க்கும் முயற்சிகள் மீண்டும் நம்மை படு பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பது நிச்சயம். இப்பிரபஞ்சம் உறவுகள் மேல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் மனித இனம் சகோதரி சகோதரனாக பிற உயிரினங்களுடன் ஒரு ஆன்மீக திருப்பயணம் செய்து கொண்டுள்ளன. இறை அன்பினால் உருவாக்கப்பட்ட பிற உயிரினங்களோடு மனித இனம் அன்பின் மூலம் இணைக்கப்பட்டு சகோதரன் சூரியன், சகோதரி நிலவே, சகோதரன் நதியே, சகோதரி புவியே என்று அழைக்கும் உரிமையை உறவாக பெற்றுள்ளனர். 92 பத்தியின் மேல் எனது சிறப்பு பார்வை. ஆனால் இயற்கை அழிவின் பேரில் மனித வளர்ச்சி என்பது எதிர்மறையானது. உதாரணமாக மனித இனம் மண்ணை செங்கல்லாக்கி நிலத்தில் ரசாயனங்களை கொட்டி மண்ணில் வாழும் மண்புழு பிற நுண்ணுயிரிகளை கொன்று குவித்து கொண்டிருக்க பிற உயிரினங்களை வதைக்கும் ஒவ்வொரு செயலும் கண்டிக்கத்தக்கது என்று திருத்தந்தை எழுதியுள்ளதை மேலே படித்திருப்பீர்கள். மண்புழுதான் உழவன், மண்புழு என்ற உழவனுக்கு நாம் தான் நண்பனாக இருக்க வேண்டும். மண்புழு உழவு செய்யும் போது ஆழமான மண் கண்டம் அமைக்கிறது. மண் ஆழமாகவும் பரவலாகவும் செல்வதால் நீரையும் கனிமத்தையும் ஆழத்திலிருந்து பெற முடிவதால் வறட்சி தாங்குகிறது. நுண்ணூட்ட பற்றாக்குறை நீங்குகிறது. மண் புழு குப்பைகளை விழுங்கி எருவாக மாற்றுகிறது. பயிர் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கனிமங்கள் அனைத்தும் மண்புழு எருவில் அடங்கி உள்ளன. நிலவளம் உயர்த்தும் நுண்ணுயிரிகள் மண்புழுவால் வளர்கின்றன. ஆனால் ரசாயனங்களை கொட்டியதால் மண்புழுக்கள் மாண்டு போயின. செங்கல் சூளையில் போட்டு அந்த செங்கற்களை நாம் சுடும்போது மண்புழுக்களை ஒட்டு மொத்தமாக பொசுக்கி விட்டோம். அவை மீண்டும் வருமா? பிற உயிரினங்களோடு ஒரு வலுவான உறவை நாம் வளர்த்து கொள்ளும் போது அவற்றை நாம் துஷ்பிரயோகம் செய்யாமல் அவற்றை நாம் காப்பாற்ற முடியும். இதையே தைத்திரியா உபநிடதம் இவ்வாறு ஜெபித்து காட்டுகிறது. தைத்திரியா உபனிஷாட்ஸ் சாகாவரத்தை எனக்கு தாரும் பரம்பொருளே, என் தேகத்திற்கு சக்தி கொடுப்பீராக, என் நாவிற்கு இனிமை கொடுப்பீராக, என் அறிவுக்கு முழுமை கொடுப்பீராக, எனது உடைமைகளுக்கும் பசுக்களுக்கும் வளமை கொடுப்பீராக, எனது உணவுக்கும் தண்ணீருக்கும் வளமை கொடுப்பீராக, என் செயல்பாடுகளுக்கு வளமை கொடுப்பீராக, முடியாமல் மூடியிருக்கும் விலங்கினங்களுக்கு வளமை கொடுப்பீராக. சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 92 பத்தி
இனிதே வாசித்து நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.